வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம நிறைய இடத்த போய் சுற்றி பார்த்தோம். அதாவது இந்தியாக்குள்ளே தான், இந்தியாக்குள்ளே கர்நாடகா, புனே, கல்கத்தா, அஸ்ஸாம், இது மகாராஷ்டிரா, இது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது, ரைட்டுங்களா? ஸோ என்னென்னா, பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலர் ஃபெயிலியரும் ஆகிறாங்க, ஒரு சிலர் சக்ஸஸும் ஆகிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபெயிலியர் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து முதல் விஷயம் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ரைட்டுங்களா? இந்த ஃபெயிலியர் ஆகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணி அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா, மெயின்டெனன்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணாத குறையினால தான் இந்த பயோஃப்ளாக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, சரிங்களா? ஸோ இதை நான் சொல்கிறதும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் நாலு அஞ்சு வருஷம் நம்ம பயோஃப்ளாக் தொழில் செஞ்சிகிட்ருக்கேன். இதில் எனக்கு புதுசாக ஒரு சேலஞ்சிங்காக இப்போது ஒரு அமைஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனலைசிங் தான். எப்படி வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நிறைய இடத்துக்கு போய் சுற்றிட்டு வந்தது, ரைட்டுங்களா? அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஏதாச்சும் புதுசாக இன்னோவேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஆனால் நான் போயிட்டு வந்தது, நம்ம டீம் போயிட்டு வந்தது, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது மெயின்டெனன்ஸ், அதாவது நமக்கும் பயோஃப்ளாக் டேங்குக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பு, ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு தொடர்பு வந்து கட்டாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும், நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்ட்டெல்லாம் பேசணும், வேறு என்னென்ன செய்யலாம், இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு பேசணும். அதை நம்ம இடத்துல எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்த்தோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயம் பண்ணனா நம்மளால் வந்து பயோஃப்ளாக்கை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய தீர்மானமே நம்ம எடுத்தாச்சு, சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் ஃபெயிலியர் ஆகிறவங்களெலாம் நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவாங்க, இதனால தான் சார், இதனால தான் சார் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர், ரைட்டுங்களா, அதாவது 175 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கரண்ட்டு போயிடுது சார், நான் பார்க்கல, கொஞ்ச நேரம் பார்க்காம போயிட்டேன், அதனால் ஏரியாட்டர் ஃபெயிலியரு, இதனால தான் எனக்கு அடி வாங்கினுச்சு எல்லாமே அப்படிங்கிறது வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 10 பேருக்கு 7 பேர் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அதேமாதிரி 100% 75 இதுதான், ரைட்டுங்களா? என்ன சொல்கிறாங்க சார், ஏரியேட்டர் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏரியேஷன் ஏர் போகாமனால இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ 75% இது. 25% என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன்கிட்ட வளர்ச்சி இல்லை, ஸோ மீன் நான் போட்டால் மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் தாங்க மெஜாரிட்டியாக வருது, மற்றதெல்லாம் அப்புறம் தான், ரைட்டுங்களா? மீன் போட்டேன், துள்ளி வெளியில் குதிச்சிருச்சு, மீனை காணும், இது மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ரைட்டுங்களா? பயோஃப்ளாக்ல நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, இதில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டவங்கலாம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் இந்த ரெண்டு பிரச்சனை தான், ஒன்று வளர்ச்சி இல்லை சார், நான் போட்டு 6-7 மாதம் ஆகுது, அது அப்படியே தான் இருக்குது, 250 கிலோவை தாண்டலை அப்படிங்கிற ஒரு குறை, ஒரு 25%, 75% ஏரியேட்டர் ஓடாமல் நின்றுச்சு, ஏரியேட்டர் வந்து ஓடலை, பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திரும்ப எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கலாக, ரைட்டுங்களா, இந்த தொழில்நுட்ப ரீதியாகவே நம்ம பார்த்தோம் ஒரு சிலர்கிட்ட, சரி என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது IoT சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு தெரிஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ இந்த IoT சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த IoT சிஸ்டம்னால் ஒன்றும் இல்லை, அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இணையதளம் மூலம் நம்ம தொழில் செய்கிற இடத்தையோ, இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸையோ, இல்லை ஏதோ ஒரு தொழிலையோ, இல்லை ஏதோ ஒரு பொருளையோ ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து நம்ம IoT சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ இந்த IoT சிஸ்டத்தை இந்த பயோஃப்ளாக்ல எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தில் பண்ண போகிறோங்க, ரைட்டுங்களா? ரெண்டே விஷயத்துக்கு தான் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இடத்துல அது இயங்கிகிட்டு இருக்கு, வந்து பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், ரைட்டுங்களா? இதை விசிட் பண்ணுறதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டாக வந்து இது IoT அப்படிங்கிறதுனால ஒரு புது விதமான ஒரு பயோஃப்ளாக்ல ஒரு தொழில்நுட்பம், இது மேலை நாடுகள்லாம் இருக்குது, புதுசாக நம்ம TN பயோஃப்ளாக்ல தான் தமிழ்நாட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, ரைட்டுங்களா? மேலே இந்தியாவில் இல்லைனா, ரைட்டுங்களா, இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை, தமிழ்நாட்டிலையும் யாரும் பண்ணலை, ஆனால் இது மேலை நாடுகளில் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம டீம் கூட இதை இறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக வருமோ என்னமோன்னு தான் நம்ம யோசித்தோம், சரிங்களா?
சரிங்களா, அந்தளவுலாம் வரல, ரீசனபிளாக தான் வந்தது. ஐஓடியில் உள்ள பெரிய பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா இதில் ரெண்டு விஷயம் ஐஓடியில் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அது என்ன விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம டேங்கும் நம்மளுடைய டேங்கும் நம்ம மொபைலும் கனெக்டில் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ பவர் கட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ பவர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அட் ஏ செகண்ட் நம்மளுடைய மொபைல் எல்லோரும் மோஸ்ட்லி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரைட்டுங்களா. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அட் ஏ சேம் டைம் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பவர் ஃபெயிலியர்னால் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ரைட்டுங்களா. உடனே நம்ம பர்டிகுலர் இந்த ஆப் நம்ம ஐஓடி ஆப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் போயிட்டு வேறு என்னென்ன பண்ணலாம், இல்லை இன்வெர்டர் ஆன் பண்ணி விடலாமா, இல்லை வேறு எதாவது செய்யலாமா, இந்த மோட்டர் ஆன் பண்ணலாமா, இல்லை வேறு எந்த மோட்டர் அதை ஆன் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன் என்ன என்ன கண்டிஷனில் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத கேமரா மூலமாகவும் இதில் ஐஓடி ஸ்கீமில் கேமராவும் வர்றதுனால அந்த இடத்துல இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சரிங்களா. ஐஓடியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. ஒன்று பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன், பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். ஏரியேட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏரியேட்டர் கரண்ட் இருக்குது சரிங்களா, ஒரு சிலருக்கு கரண்ட் இருக்கும் ஏரியேட்டர் புகஞ்சிரும் சரிங்களா. ஏரியேட்டர் புகஞ்சு போச்சு, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை காயில் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு என்ன பண்ணுறோம், இன்டிமேட் பண்ணிவிடும். ஸோ இந்த ஏரியேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, இப்போது ரெண்டு ஏரியேட்டர் மூணு ஏரியேட்டர் வச்சுருக்கீங்கன்னா இந்த டேங்க்கு உங்களுக்கு ப்ரெஷர் வரல, அதாவது ஏர் ப்ரெஷர் வரல அப்படிங்கிறத இது வந்து இன்டிமேட் பண்ணிடும். இதனால் நமக்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏரியேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கால் மணி நேரமோ அரை மணி நேரத்துக்கோ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து உடனே மீனை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த ஐஓடி மூலம் அமைச்சுக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் ரைட்டுங்களா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம இடத்துல பண்ணியிருக்குது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எங்கே இருந்தாலுமே உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஆல் வேர்ல்டு சரிங்களா, ஆல் யூனிவர்ஸ்னே சொல்லலாம் சரிங்களா, எந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலுமே நம்ம மீனுக்கு சாப்பாடு போட முடியும் ரைட்டுங்களா. இப்போ ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை வெளியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை வீட்டில் சொல்லிட்டு போவாங்க ரைட்டுங்களா. அவர் என்ன சொல்லுவாங்க, 12 மணிக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களை சொல்லிட்டு நம்ம வெளியில் கிளம்பி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 12 மணிக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ரைட்டுங்களா, இல்லை அவங்க ஒரு வேளை மறந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணி சாப்பாடு போடலாம் மீனுக்கு சரிங்களா. அங்கேயே ஒரு நம்ம மொபைலில் அதுக்கான ஆப் இருக்குது, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து மீனுக்கு கொட்டும் சரிங்களா. ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு கொட்டுறது நின்றுடும் ரைட். எவ்வளோ நேரம் சாப்பாடு சாப்பிடு நம்ம போடணுமோ அவ்வளோ நேரம் சாப்பாடு போட வைக்கலாம். மீன் சாப்பிடுதா சாப்பிடலையா அப்படிங்கிறத நம்ம கேமராவில் நம்ம பார்த்தோம். இதில் இன்பில்ட் கேமரா வசதி ஐஓடியில் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதுலேருந்து மீன் சாப்பிடுதா, எவ்வளோ நேரம் கொட்டுது, எவ்வளோ நேரம் அந்த சாப்பாடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கொட்டுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் கிளியர் ஆகிட்டு சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரோ அவுட் ஐஓடி என்னென்ன ஐஓடியில் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ரெண்டு மாடல் நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாகில் இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பாருங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை பற்றியான மேலே டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் இங்கே ஆஃபீஸ் நம்பருக்கோ இல்லை என்னோடய பர்சனல் நம்பர் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஐவிஆர் ஆப்ஷன் வரும், அதில் உங்களுக்கு பயோஃப்ளாக் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள N4 எழுத்தவும்னு சொல்லும் சரிங்களா. ஸோ அப்போ 4 நம்பர் நீங்கள் எழுத்துனீங்கன்னா டைரெக்டாக எனக்கு ஃபோன் வந்துடும் சரிங்களா. அதாவது பயோஃப்ளாக் பற்றியான தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள N4 எழுத்தவும் அப்படின்னு சொல்லும் சரிங்களா. அந்த 4 எழுத்துனீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் கனெக்ட் ஆகிடும். அதனால் என்னோடய பர்சனல் நம்பர் வேணும், இது தெரியல சார் என்னோடய பர்சனல் நம்பர் உங்களுக்கு, உங்கள் நம்பர் எனக்கு தெரியல, நான் எப்படி உங்களுக்கு கால் பண்ணுறது அப்படின்லாம் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். எந்த நம்பருக்கு நீங்கள் போட்டாலும் ஐவிஆர் ஆப்ஷனில் போட்டால் 4 நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ ஐஓடி பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம சரி செஞ்சிட்டோம்னு வச்சிங்களா, ஒன்று ஆக்சிஜன் வந்து தடைபடாமல் நம்ம கொடுத்துட்றோம் ரைட்டுங்களா, அப்போ மீன்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரைட்டு முடிஞ்சிட்டா. அதுக்கு அடுத்தது சாப்பாடு போடுறது ரைட்டுங்களா, மீனுக்கு 4 வேளை சாப்பாடு போடுறோம்னு வச்சிக்கலாம், சரி 3 வேளை சாப்பாடு போடுறோம்னு வச்சிக்கலாம், தவறாமல் 3 வேளையும் நம்ம சாப்பாடு போடுறது சரிங்களா. ஸோ அதுலேயும் ஐஓடி பேசிஸ் நிறையா இருக்குது, எவ்வளோ சாப்பாடு போடணும், என்ன போடணும், எந்தெந்த மீனுக்கு எவ்வளோ எவ்வளோ சாப்பாடு போடணும்னு ஐஓடி அந்த ஐஓடி மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. பிஎல்சி ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் பிஎல்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் இல்லை பைத்தான் ப்ரோக்ராம் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஃபீட் பண்ணிடுவாங்க ரைட், இத்தனை மீன் இருக்குது, இவ்வளோ சாப்பாடு நம்ம போடணும் அப்படின்னு அது அந்த மிஷினுக்கே தெரியும், நம்ம போட வேண்டிய தேவையில்லை, அதுவே மிஷின் என்ன பண்ணும் சாப்பாடு போட்டுக்கும். ஸோ இது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் புதுசாக நம்ம இன்னோவேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் இன்னும் மென்மேலும் சிறந்து எல்லோரும்
எல்லாரும் நிறைய தொழிலில் லாபம் அடையணும், நிறைய பேர் லாபம் அடைஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சரிங்களா, ஒரு மேன் பவர், ஒரு மேன் அதாவது 24 hours நம்ம பயோஃப்ளாகை கண்காணிக்கலாம் சார், பக்கத்தில் தான் சார் இருக்குது, நான் பார்த்துப்பேன் சார் அப்படிங்கிறது வேறு, ரைட்டுங்களா? இது மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பவர் கட், ஒரு பவர் ஃபெயிலியர், அப்படி பவர் இருந்துமே ஏரியாட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்த்து